friends, welcome to Shree's Craft. இன்னைக்கு நம்ம Shree's Craft ல ஒரு 3D ஆப்டிக்கல் இல்யூஷன் ஸ்டெப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்றதுக்கு தேவை, இது பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நான் சொல்றேன். ஒரு A4 ஷீட் இல்லை ஏதாவது ஒரு ஷீட், பென்சில், இரேசர், ஸ்கேல், சில்வர் கலர் இல்லைன்னா ஏதாவது கிரே கலர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர், அப்புறம் மார்க்கர். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் இதில் வரைஞ்சிக்கலாம். என்னோடது வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேல், நான் இது ஃபுல்லாக வரைய போகிறேன். இப்போ வந்து நான் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து மார்க்கிங் இப்படி போட்டுக்கணும், ஒரு 1 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டர்ஸ், 1 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டர், இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் போட்டுக்கணும். இப்போ இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இங்கே இந்த மாதிரி இப்போ லைன்ஸ் போட்டுண்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இப்படி அதுலேருந்து இந்த மாதிரி, இப்போ அகேன் இப்படி அதுலேருந்து இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டே வரணும் இதே பேட்டர்னில். ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரைட் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு மார்க்கரில் இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே அப்படியே கலர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் கலர் அடிச்சுட்டேன். இப்போ இந்த குட்டியாக இருக்கிற இதுக்கெல்லாம் பென்சில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் அடித்தாச்சா, சில்வர் ஸ்கெட்ச் இல்லைன்னா கிரே கலர் ஸ்கெட்ச் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் இருந்தால் கூட அது வெல் அண்ட் குட். லைட்டாக கலர் அடிச்சுக்கோங்க, லைட்டாக அடித்தா போகிறோம். இப்போ பாருங்கள், அதை நல்லா நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த தேர்ட்லேருந்து இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு லைன் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள லைட்டாக பென்சில் வச்சு ஷேட் கொடுத்துக்கோங்க. டார்க்காக கொடுக்க வேணாம், லைட்டாக கொடுத்தா போகிறோம் இதில். இப்போ வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்மூத் பண்ணி விட்டுடலாம். கலர் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கூட கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரியே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கேல் வச்சு பேப்பரை பெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆப்டிக்கல் இல்யூஷன் டிராயிங்கோடு நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்ரீஸ் கிராஃப்ட், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.